ரிவர்ஸில் போகலான்னு நினச்சி நம்மளும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம், இல்லை அது கொஞ்சம் கேவலமாக வந்துருச்சு. சரி விடுங்க, நம்ம ஃபார்வேர்ட்லேயே போய்க்கலாம். சோர் போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் பாலிடிக்ஸ் தான் ஓகே, அதிலே இறங்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற மாநாடு, நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ஃபேவரேட் எஸ்டிஆர் அவர் தான் நடிச்சிருக்கிறாரு. வாங்க ஸ்ட்ரைட்டாக டீசரை பார்த்துட்டு பார்த்து முடிவு பண்ணலாம். ஓகே குள்ளே சொல்லிட்டேன், இல்லை ஏற்கனவே போடுங்க டீசரை போடுங்க. சரி வாங்க பார்ப்போம். Your time. Starts. Now. எனக்கு இந்த டீசரில் பிடிச்ச ஒரே விஷயம் யுவன் சங்கர் ராஜாவோட பேர் பார்த்தது, அதனால் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச விஷயமும் அது மட்டும்தான்ப்பா. மற்றபடி இந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு டெனட் படத்தோடைய ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம கிறிஸ்டோபர் நோலன் போல் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. என் தலைவன் படம் ஃபுல்லாக ரிவர்ஸில் ட்ரை பண்ணால நம்மளால் முடிஞ்சது இல்லை மட்டும்தான். அந்த எஸ்ஜே சூர்யா சார் கன்னில் புல்லட்டு பின்னாடி ரிவர்ஸ் போகுது பார்த்தீங்களா, அடாடாடாடா ரிவர்ஸில் போகிற போலே தெரியலையா, கன்னு எதுவும் அந்த புல்லட்டு உள்ளே வந்து வெளில போகிற போல எதுவும் காமிக்கிறது இல்லை. பாப்பி எட்டி பார்த்துட்டு போதுமா, அது போல் அவர் நிறைய ஹாலிவுட் மூவிஸை காப்பி கேட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இந்த அளவுக்கு அப்பட்டமாக பண்ணியிருப்பாருன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க தான் அதிகமாக அந்த ஹாலிவுட் படம்லாம் அதிகமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போ நம்மளும் பார்க்குறோம்னு நினைக்கிறோம், நாங்களும் பார்க்குறோம். ஒரு சில இங்கிலீஷ் மூவியெல்லாம் இப்போ நாங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், நாங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போது, ஏன்னா தமிழ் டப்பிங் எப்போ வந்ததோ அப்போத்துலேருந்தே இங்கிலீஷ் படத்தை வந்து தமிழ் படத்தோடு அதிகமாக ரசிகர்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த டீசரை பார்த்த உடனே எல்லாருமே ஆல்ரெடி முடிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இது எந்த படத்துலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ட்ரெய்லரை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ட்ரெய்லர் இல்லைப்பா டீசர், இப்போ டீசர் தாங்க ட்ரெய்லர். இப்போல்லாம் ஓ மாஸ்டர் படமே வந்து அமேசானில் விட்டனால அவங்க ட்ரெய்லர் தனியாக விட்டாங்க, ரெண்டரை நிமிஷம் கட்டு, ஏன்னா டீசரோட தான் நிறுத்தியிருப்பாங்க. இதுதான் வந்து ட்ரெய்லர்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து தெலுங்கில் இந்த படத்துக்கு வந்து ரீவைண்ட் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க, அதனால் லாஜிக்கலாக தெலுங்கு மட்டும் இல்லைப்பா டீசர் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு லாங்குவேஜில் அவர் மண்ணு போட்டு. அதில் முதல்ல ஏன் ஹிந்தியில் வருது இதை நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஆமாம், சரி அதெல்லாம் சொல்ல முடியாது வேணாம், இது நம்ம சொன்னதே போதும் ஆடியன்ஸ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரீவைண்ட் அப்படிங்கிற பேர் வந்து ஓகே, இந்த டீசருக்கு வந்து ரீவைண்டுங்கிற பேர் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ரீவைண்டில் பண்ணியிருக்காங்க டீசரு. ஆனால் மாநாடுன்னு தமிழில் ஏன் பேர் வச்சாங்க, அதுக்கும் ரீவைண்டுக்கும் போடுவாங்களோ, ரீவைண்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியல. மாநாடுங்கிற பேருக்கும் ஹீரோயின் ஏதோ ஒரு பாட்டு சீன் போல், ஹீரோயின் காமிக்கிறாங்க இல்லையா, அது ஏதோ ஒரு பாட்டோடைய சீன் போல, அந்த பாட்டில் கூட பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லேயே அவங்க போகிறாங்க, ரொமான்ஸ் கூட ரிவர்ஸில் நடக்க முடியுது, அது எப்படி லாஜிக்? ஏன் நடக்கக்கூடாது சார்,
ரிவர்ஸ் குரோனாலஜி, ரிவர்ஸ் இன்வர்ஷன் என்னென்னமோ வந்து டெனட்டில் சொன்னாங்க இல்லையா. இதில் வந்து அந்த மாதிரி அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க, டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ ஒன், வாட் இஃப் இட் வெயிட்ஸ் ஃபார் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாரோ சின்ன ஒரு பிட்டு மட்டும் சிம்பு மட்டும் ஃபார்வேர்டில் ஓடினுக்கிறாரு. ஆமாம், கண்ணாடி மட்டும் ஃபார்வேர்டில் போடுறாரு. ஒருவேளை அவர் இறக்கி கண்ணாடியை கழட்டி வச்ச சீன் அப்படியே பேக்வேர்ட்ஸில் காட்டுறாங்களா? அப்படி கூட இருக்கலாம்ல, அப்படி இருக்கலாம். அண்ட் அவருடைய கெட்டப் வந்து பார்த்திங்கனாலே தெரியும். ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து அப்துல் காலிக் அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் அவர் நடிக்கிறாரு. கேரக்டர் பேரை வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. அண்ட் எஸ்ஜே சூர்யா வந்து இவரை பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாரோ அப்படின்றது ஒரு டவுட்டு. படத்துடைய புல்லட்டன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்டு போக வந்து மறுபடியும் அந்த சிகரெட்டுக்குள்ளேயே போகுது. இது வந்து மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம், இதை நீங்கள் மறந்துடாமல் சொல்லுங்க. அப்படியா? அதாவது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜீரியஸ்ன்றதுக்கு வந்து அங்கே ஒரு சீன் வச்சிட்டாரா? போகிற புகையை ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. போகிற புகையை ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க இருக்கலாம், சொல்ல முடியாது. இருந்தாலும் டீசர் ஓகே, நல்லதாக இருக்குது. ஒரு நிமிஷம் தான் ஓடுது. இப்போ நிறைய பேர் டீசரை வச்சு படத்தை பார்க்க வச்சிடுறாங்க. எப்படி யூடியூப்பில் தம்ப்னெயில் வச்சு எல்லோரும் உள்ளே போக வைக்கிறாங்களோ அந்த மாதிரி டீசர் கட்டை வச்சு தியேட்டருக்கு வர வச்சுறாங்க. பட் தியேட்டருக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எத்தனை ஈஸ்வரனுக்கு சமமாக இருக்குமோ அப்படின்றது. இல்லை, ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு வந்து சென்னை 628 ஆரம்பித்து ரெண்டு படம் கிரிக்கெட்டு அதிலே பார்ட் ஒன் பார்ட் டூ முடித்தார். சரி, அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு ரொம்ப நாளாக காணமே அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு படத்தில் ஒரு படத்தில் ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் ஆனால் நல்லா நடிச்சிருந்தார். என்னங்க காணமேன்றீங்க? மங்காத்தான் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. அது வந்து தலைப்படுங்க, அதுக்கு அப்புறத்துலேருந்து தான் அவரை காணும்னு சொல்லுங்கணும் நீங்கள், புரியுதுங்களா? மங்காத்தா வரைக்கும் நல்லா போயிட்டுருந்தாரு. தலைப்படத்தை போயிட்டு ஏங்க அப்படி கம்பேர் பண்ணுறீங்க? அவரோட இல்லைங்க, அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர். ஓகேங்களா? கரெக்ட். ஏன்னா அந்த படத்தை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே காப்பி கேட் படம்னும் போது சரி, அதை தலைப்படம், அதை அப்படியே நம்ம அதை அங்கேயே வச்சிடலாம். என்ன தளபதியை வச்சு இன்னொரு படம் எடுத்தார்னா நல்லாயிருக்கும். தலை வச்சு எடுத்துட்டாரு, தளபதியை வச்சு ஒரு எடுத்தார்னா நீங்கள் ஊதுறதே போகுது சாமி. நல்லாயிருக்கும், ஊத வேணாம். நல்ல டைரக்டருங்க, ஏன் அவரை நீங்கள் இது பண்ணுறீங்க? நான் அவரை சொல்லுங்க, நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை சொன்னேன். ஆமாங்க, தலை ஏதாவது கோத்து விட்டு தலையை வச்சு எடுத்த டைரக்டர்ஸ் எல்லாமே தளபதியை வச்சு எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதுதான் போதும், நீங்கள் ஊதிருந்தே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் முருகதாஸ்லேருந்து எஸ்ஜே சூர்யாலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. சிம்பு வேற தலை ஃபேனு, அவரை வச்சு எடுத்துட்டாப்ல. சரி பார்ப்போம், அப்துல் காலிக் இந்த படத்தில் எப்படி. வேறு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வேறு அப்படியே உங்ககிட்ட கொடுத்தா மட்டும் அறுத்து தள்ளிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தோணுது எனக்கு. சொல்லிட்டோம், சொன்னால் நல்லது தான். எங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நாங்களும் அறுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ரெடியாக தான் இருக்கோம். ஓ, டீசர் நல்லாயிருக்கு. லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஒரிஜினல் லிங்க்கை போய் பாருங்கள். எங்கள் சேனலில் இருக்கிற டீசரை பார்த்துட்டு இதுதான் ஒரிஜினல் டீசர்னு வெளியே சொல்கிறாதீங்க, அப்புறம் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. அதனால் ஒரிஜினல் லிங்க்கை கிளிக் பண்ணி டீசர் பாருங்கள். எங்களுடைய ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல ரியாக்ஷன்ஸ் இதுக்கப்புறம் காத்துக்கிட்டுருக்கு. அண்டு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓ, மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.